ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஜிஞ்சு போகும்போதுக்கு நம்ம ஹீரோயின் எங்கே போகிற அப்படின்னு ஆ ஷாங் தான் மேட்ச் விளாட்றதுனால பெட் கட்ட போகிறேன், இந்த சான்ஸை மிஸ் பண்ணலாம் அப்புறம் லைஃப் லாங் நான் ஃபீல் பண்ணுவோம்ல அப்படின்னு, டே ஆமாடா ரைட் ரைட்ரா நானும் வரேன் அப்படின்ட்டு அவனும் போயிடுவான். நம்ம ஹீரோயின் ஐயோ சாமி அப்படின்னு பார்க்கும்போதுட்டு இங்கே ஷாங் வந்துட்டு அங்கே மேட்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு போயிடுவான். அங்கே போய் பார்த்தோன்னா ரஷ்யாக்காரன் ஒருத்தங்களை இறக்கி விட்ருப்பாங்க வந்து தோற்று போகணும் அப்படிங்கிறக்காக, அவனா அப்படியே தார்மாராக அப்படியே வந்துட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின்னா எல்லாமே பார்த்துட்டு ஐயோ என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு அடியும் அப்படியே அடிக்கும் போது அப்படியே மாசாக இது பண்ணிட்டு கொடுத்துட்டு இருப்பான், எல்லோரும் பார்த்துட்டே இருப்பாங்க. கரெக்டாக வந்துட்டு இவன் கரெக்டாக அந்த ரஷ்யாக்காரனையும் வந்துட்டு நம்ம ஷாங் வந்து அடிச்சோனையும் அவனை அடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லோ கிரிக்கெட் தானே இங்கே ஃபேமஸ், நம்ம ஷாங் தான் ஃபேமஸ். பட் ஆனால் ரஷ்யாக்கார கரெக்டாக கழுத்தில் கையை வச்சு இது பண்ணிடுவான். நம்ம ஹீரோயின் பயத்தில் ஐயோ அவனுக்கு எதனா ஆகிடும் அப்படின்ட்டு போனோன்னே நம்ம ஹீரோயே லியஞ்சர் அப்படிமா அங்கே இருக்க வந்துட்டு எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஷாங் அப்படியே திருப்பி நின்று ஒரே ஒரு பஞ்சு தான் பண்ணுவான் பாருங்கள், அப்படியே தலையில் மாசம் அப்படியே கீழே வந்துட்டு விழுந்துருவான். அதுக்கப்புறமேட்டு அவன் வந்துட்டு எழுந்திருக்கவே மாட்டான், அப்படியே வந்துட்டு டெத் ஆகிற மாதிரி டைட்டு டெத்தே ஆகிடுவான் ஆக்சுவலாக. அதுக்கப்புறமேட்டு அங்கே இருக்க ஃபேன்ஸ்லாம் எல்லோ கிரிக்கெட் எல்லோ கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவனுங்களாம் அந்த ரஷ்யாக்காரன் கூட்டு வந்தவங்களாம் அப்படியே ஐயோ என்னாச்சுன்னு போய் பார்த்தாலும் அவன் உண்மையாகவே செத்துருப்பான், என்னது சாவடிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஷ்யக்காரனுங்க இன்னும் நாலஞ்சு பேர் வந்துருப்பானுங்க. அவனுக்கு பக்கத்தில் வந்தோனையும் நம்ம ஹீரோ நம்ம ஆளுங்க தான் இருக்காங்களே நாம் தான் மிலிட்ரி அகாடமியில் இருக்கமே அப்படியே போட்டு அவனுங்க எல்லாத்தையும் மறுபடியும் திருப்பி அடிச்சுட்டு நாங்கள் கூட்டு வந்துருவாங்க. இன்னும் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் அப்படியே செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. அப்போ ஏ சுஷா அங்கே என்ன குடிக்காமல் அப்படியே வச்சிருக்க அப்படின்னு வந்து கேட்டோன்னே இல்லைங்கள் ஜிஞ்சின்னு சொல்லுவான். இல்லைடா அவன் குடிக்க மாட்டான் அப்படின்னு, அப்புறம் ஏன் குடிக்கிற மாதிரி பாவலா காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். ஹீரோயின் சரி விட அவனுக்கு பதில் நான் குடிக்கிறேன் அப்படிப்பாங்க. ஹீரோக்கு செம்ம டென்ஷன் இருக்கும். அப்போ வந்து சொல்லுவான் டே என்னடா இது சைலண்ட்டாகவே உட்காந்துருக்கேன் இந்த குடிக்கலாவா அப்படின்னு சொல்லி சேரப் பண்ணுவான். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இல்லை இதனால் எதனோ பிரச்சனை வருமானு பயமாக இருக்கு அப்படின்னு, டே நீ தான் ஆல்ரெடி அவனை சாவடிச்சிட்டாடா அப்புறம் என்னடா இது வந்துட்டு லைஃப் ஆர் டெத் மாரி மேட்ச் தானே அப்படின்னு வந்துட்டு சொல்லிருப்பான். இல்லை இருந்தாலும் ஏதோ பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லுவேன். ஏ ஷாங் நீ என்ன ஸ்டுப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். ஆக்சுவலாக வந்துட்டு நீ சாகடிக்கணுங்கிறக்காக தான் அவன் ரஷ்யாக்காரனை கொண்டு வந்தான், அவன் யூஸ்லெஸ்ஸாக இருக்கும்போது நாம் என்ன பண்ண முடியும், வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சேரப் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு குடிப்பானுங்க. கரெக்டாக அந்த சைனீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அந்த அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு திங்ஸை வந்துட்டு வேறு பக்கம் அனுப்பிச்சிடணும் அப்படின்ட்டு வண்டியில் அனுப்பிச்சுட்ருப்பாங்க. அப்போ இவங்களாம் கேங்காக சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணுறதுக்கிறத வந்துட்டு பார்த்துருவாங்க. இவங்களோட ஹோட்டல் தான் ஆக்சுவலாக இது. என்கிட்ட என்ன எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல் அப்படின்னு சொன்னேன். ஆ ஆமாங்க இல்லாமல் இருக்குமா, ஷாங் வந்துட்டு இன்றைக்கி ஃபைட்டிங் ஹாலில் வந்துட்டு ரஷ்யாக்காரனை வந்துட்டு சாக்கடிச்சிட்டான், லைஃப் ஆர் டெத் மேட்ச் அப்படின்னு, என்னது அந்த மேட்சா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கை கேட்பாங்க. அதுக்குள்ளே போலீஸ்காரங்களாம் வெளியே ஒரு கன் ஷாட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வந்துட்டு ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு சரி நீங்கள் இங்கே இருந்துட்டு என்ன நடக்குதுன்னு மட்டும் கேளுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூற அசிஸ்டன்ட் ரெண்டு பேர்த்து கூட்டிகிட்டு அந்த லேடி வந்துட்டு வெளியே போகுவாங்க. டே இங்கே என்னடா நடக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அவனுங்க பேசிட்டு இருப்பாங்க. இங்கே போலீஸ்காரங்க வந்துட்டு ஃபைட்டிங் காலில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபைட் நடந்திருக்கு, ரஷ்யாக்காரங்களை வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு மர்டர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவோம், அது இல்லாமல் பாதி பேத்துக்கு வந்துட்டு இன்ஜூர் பண்ணுற மாதிரி அடிச்சிருக்கிறானுங்க, அதனால் நீங்கள் வந்துட்டு உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் ஹோட்டலில் தான் இருக்காங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், சர்ச் பண்ணுறக்கு அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த லேடி சொல்லுவாங்க ஏன் இப்படி வந்துட்டு சொல்லிட்டுருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரிட்டு தப்பு பண்ணிட்டு பிடிக்காம விட்டதுக்கு நாங்கள் வந்துட்டு காரணமாக முடியுமா, நீங்கள் வந்துட்டு என் ஹோட்டலுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்னோட பிஸ்னஸ் வந்துட்டு லாஸ் ஆகாதா, ஏதாவது எவிடன்ஸ் வேணால் வச்சுருந்தா கொடுங்க, அப்போ வேணால் நான் வேணால் அலோவ் பண்ணுறேன், என்னை மீறி நீங்கள் ஒன்றும் போக முடியாது அப்படின்னு, என்னங்க ஓவராக பண்ணுறீங்களா, என்ன ரூடாலாம் பேசிகிட்டு இருக்கீங்க போலீஸ்காரங்க முன்னாடி, நான் தான் சொல்கிறேன்ல ரஷ்யாக்காரங்களை டெத் பண்ணிட்டா அது இல்லாமல் இவங்களாம் அடிச்சிருக்க அப்படி அந்த போலீஸ் சொன்னதுக்கு ரஷ்யாக்காரங்களா இருந்தா இருந்துட்டு போகிறாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அப்படி இது நீங்கள் போகணுன்னா என்னோடய பாடியை தாண்டி தான் நீங்கள் போகணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து பார்த்தோன்னா இங்கே ஏற்கனவே போலீஸ்காரங்க இருப்பாங்க, அங்கே ஆர்மி ஃபோர்ஸ் வேறு வந்துடும், வந்துட்டு எகைனா வந்துட்டு போலீஸ்காரங்களுக்கு எகைனா கண் வச்சுருப்பாங்க, யாருன்னா மிஸ்டர் கியூ இருப்பார்ல அவர் தான் வந்திருப்பார். அதுக்கப்புறமேட்டு என்னங்க இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஹீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க ஒழுங்காக கம்முன்னு வந்துட்டு போயிடுங்க அப்படின்னு வேறு வந்துட்டு சொல்லிட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் பேபி நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரிட்டு கேட்பாங்க. ஆ நான் ஃபைன் தான் அப்படின்னு வந்து சொல்லணும். அவர் வந்துட்டு கேட்பாரு ஆமாம் கன்லாம் கீழே போடுங்கடா அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு டே நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உங்கள்கிட்ட வந்துட்டு சொன்னேன்ல இது வந்துட்டு ஆர்மிக்காரங்க பண்ணதுன்னா நாங்கள் அர்சனல் அகாடமியில் நாங்கள் வந்து பார்த்துப்போம் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு இந்த நியூஸில் வந்துட்டு இவருக்கு வந்துடும். இவருக்கு வந்தோடனே இவங்க
இவங்களை எல்லாத்தையும் பனிஷ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ஃபோர்ஸ் இது பண்ணிட்டு அங்கே இருக்க உடன் வந்துட்டு எடுத்துகிட்டு தலையில் வந்துட்டு மாற்றி மாற்றி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இது வேறு ரொம்ப ஹெவியாக இருக்கனால நம்ம ஹீரோயினி தான் லேடி தானே பாய் கெட்டப்பில் இருக்கிறனால அவங்களால ஹெவியான வெயிட்டை ரொம்ப நேரம் தூங்க முடியாது. லியஞ்சன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போனோடனே அவருக்கு வந்துட்டு செமைய கோவம் வந்துடும். அவர் கன்ஷாட் கால்ட்டியே பண்ணுவார். இதை பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுவார். இங்கிறமேட்டு ஆமாம் நீங்கள் வந்துட்டு ஒருத்தனை கொண்டு இருக்கீங்க, அது வந்துட்டு ஃபைட்டிங் ஹாலில் அது ரஷ்யா காரங்களை கொண்டிருக்கீங்க, கமாண்டர்ஸ் ரூமுக்கு வந்துட்டு இங்க இந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, கிளாரிட்டி பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாக்ஸிங் மேட்ச்லாம் இல்லீகலாக இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சார் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பேசினா, டே நீலாம் பேசவே கூடாது, இந்த நம்ம ஆர்மியோட ரூல்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியுமா, நீங்கள் போய் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க, இது என்ன பிளே கிரவுண்டுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, இது வந்துட்டு ஒன்றும் பிளே கிரவுண்ட்லாம் இல்லை, இது வந்துட்டு ஆர்மி இது பண்ணுறது, நீங்கள் ஒழுங்காக இங்கே இருக்கணும்னா இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹெவியாக இது பண்ணுறாரு. நீங்க இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட்டையும் வந்துட்டு கொடுத்துட்டு போயிருவோம். ஹீரோவும் ஹீரோயினி மறுபடியும் அந்த பனிஷ்மெண்ட்டை வந்துட்டு ஃபில் பண்ணோம் அப்படிங்கிறக்காக மறுபடியும் அந்த உடன் வந்து தூக்கிட்டு வந்துட்டு பனிஷ்மெண்ட்டு இது பண்ணிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு விடிஞ்ச வரைக்கும் பனிஷ்மெண்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே முடிச்சுட்டு வந்துட்டுப்பா உடம்புலாம் செமையாக வலிக்குதுடா, போனோன்னே ஃபஸ்ட்டு படுத்து தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே ஷாங் வந்துட்டு பாடிட்டு இருப்பாங்க போயட் மாதிரிட்டு. நம்ம ஹீரோவோட தங்கச்சி ஸ்கூலில் பாடுவாங்களா, அவங்களை கூப்பிட்டு வந்துட்டு இந்த சாரை வந்துட்டு இவரை வார்னிங் பண்ணோம் அப்படிங்கிறக்காக அவரை பற்றின வந்துட்டு இதை வந்துட்டு எடிட் பண்ணி இந்த மாதிரிலாம் போயட் பாடுங்க, பழங்காலத்தில் எப்படி பாரதியார்லாம் பாடுவார்ல பாட்டுலாம் அந்த துரோகத்தை எதிர்த்து அந்த மாதிரி வந்துட்டு இவரு இங்கே வந்துட்டு போயட் பாட சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே மாசாக இது பண்ணிட்டு இருப்பார். அதுக்கப்புறமேட்டு இதை பார்த்துவிங்களாம் பாடுறா நல்லா தான் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. கரெக்டாக இவங்க முடிச்சதுக்கப்புறம் ஹா ஹா இதை தான் நானும் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ போஸ்ட் கொடுத்துட்டு சார் இதெல்லாம் நீங்கள் கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எதிர்த்து பேசுகிற மாதிரி வந்துட்டு கேட்டிருப்பான். ஆக்சுவலாக இந்த சாங் எடிட் பண்ணி நான் உங்களுக்காக இந்த கிஃப்ட்டை வந்து டெடிகேட் பண்ணுறேன், இது எப்போ இருந்துச்சு நீங்கள் சொல்லவே இல்லை நல்லா இருந்துச்சா இல்லையானே அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். இவங்களாம் ஷாக்காக வைப்பாங்க, என்னடா சார்ட்டி இப்படி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அப்புறமேட்டு அவர் அங்கே நின்று அப்படியே வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பார், எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே வந்துட்டு அவர்கிட்ட என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது வந்துட்டு நல்லா ப்ரூஃபாக இது பண்ணுற மாட்டேன். இது வந்துட்டு அர்சனல் அகாடமி தானே, இங்கே வந்துட்டு கன்ஸு அந்த இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், இல்லைன்னா சொல்ல ஒரு ஃபாரினர் வந்துட்டு இறந்துட்டான் அப்படிங்கிறக்காக நீங்கள் வந்துட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்களே, நம்ம நாட்டில் வந்துட்டு எவ்வளோ கன்ஸு அந்த மாதிரிலாம் வெளியே வந்துட்டு போயிட்டுருக்கு, அதனால் பீப்புள்ஸ்லாம் எவ்வளோ பயப்படுறாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியல, இதுதான் தெரியுதா ஒருத்தர் செத்துட்டான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எல்லா ஃபாரினர்ஸையும் கொல்ல தான் போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்களாம் ஒரே கிளாப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏ குவாஞ்சான் பாடுறா உனக்கும் சென்ஸ்லாம் வந்துச்சு சூப்பர்றா அப்படின்னு ஜிஞ்சின் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அங்கே ஆர்மி போஸ்டில் அங்கே போலீஸில் இது இருப்பாங்களே அந்த ஆளுங்கெலாம் வந்துட்டு இது பண்ணிட்டு கண்ணில் கொண்டு இந்த பொண்ணுங்களாம் லைட்டாக பயந்துடும். நம்ம ஹீரோவை தான் இழுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க, அது இல்லாமல் இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்பார். வாடா உள்ள அப்படின்னு சொன்னோடனே ஒரு நிமிஷம் நின்றுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவார். சார் எங்களை நாய் மாதிரிட்டு நீங்கள் வந்துட்டு நடத்துகிற விதம் வந்துட்டு நல்லால இந்த மாதிரிட்டுலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் மொத்தமாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்கள், அது இல்லாமல் ஷாங்கையும் நீங்கள் வந்துட்டு ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லிட்டு இருப்பார். அதுக்கப்புறமேட்டு இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு ஷாங் வந்துட்டு அந்த இதில் இருப்பான்ல அதே இடத்துக்கே அமுச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு யோசிச்சுட்டு அப்படியே கிளாப் பண்ணிட்டு இருப்பார். நம்ம ஹீரோ வந்துட்டு என்னடா நக்கல் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஏற்கனவே நிறைய திருடுனால இங்கே நம்ம குட்டிடானி இங்கே ஜெயிலில் தான் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே ஷாங் இருந்த இடத்துக்கே இந்த ஜெயிலுக்கு வந்துட்டு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு ஆர்மிக்குள்ளேயே வந்துட்டு ஜெயில் மாறிட்டு வச்சுருப்பாங்க பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்காக. டே என்னடா நீங்களாம் இங்கே வந்திருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாங் வந்துட்டு கேட்டிருப்பான். அதுக்கு வந்துட்டு இவனுங்க எதுவுமே பேசாமல் அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வரும்போதுட்டு நம்ம குட்டி டான்ட்ட வம்பிழுத்துட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு ஆமாம் ஏன் உங்களையெல்லாம் உள்ளப்பட்டாங்கன்னு அவன்கிட்ட கேளு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் எதுவும் பேசாமல் அப்படியே வந்துட்டு உட்காந்துருப்பாரு. டே ஷாங் உடம்புலாம் வலிக்குதுடா கொஞ்சம் மசாஜ் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஷாங்கும் ஆ ஓகே குவாஞ்சன் அப்படிம்பாங்க. எங்கள் குவாஞ்சன் பற்றி தான் ஒருத்தர் வந்து சொல்லிருப்பான். உடனே அப்போ வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வரும். ஃபோன் கால் பண்ணிட்டு அவங்க எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எங்கள்கிட்ட சரண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஆ ஓகே நான் வந்துட்டு கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஃபோன் வச்சுப்பார். சார் என்னது அங்கே கமாண்டர்ஸ்ட் இருந்துட்டு ரிப்போர்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனு வந்துட்டு கேட்டிருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்தோன்னா இங்கே குவாஞ்சன் இருப்பான்ல, டே இப்போதான் லைட்டாக ஃபீல் குட்டாக இருக்க மாதிரி இருக்குது, இதான் இங்கே லைட்டாக வலிக்குது இங்கே கொஞ்சம் அமுக்கு இதான் இங்கே கொஞ்சம் அப்படி
அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பான். நான் ஒழுங்காக ஹோம் போய் நல்லா மசாஜ் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாங் சொல்லிட்டு இருப்பான். அதே சமயத்தில் கரெக்டாக இங்கே சாரு வந்துடுவார், வந்தோன்னு எல்லாரும் எந்திரிப்பாங்க, நம்ம ஹீரோ மட்டும் கெத்தி காமிச்சிட்டு அப்படியே உட்காந்துருப்பார். இந்த லிஸ்ட்டில் இருக்க பேர்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்லாம் வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதுட்டு எல்லாம் இல்லீகலாக வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு கவர்மெண்ட்டால் எதுவும் பண்ண முடியல, ஏன்னா வந்துட்டு போலீஸ்காரங்க வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக வந்துட்டு இருந்துட்டுருக்காங்க, அதனால் இவங்களுக்கு வந்துட்டு நம்ம தனியாக வந்துட்டு இது பண்ணணும், சாகடிக்கிற மாதிரிட்டு தான் இவர் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. இதை வந்துட்டு நீங்கள் தான் பண்ணணும், அது இல்லாமல் வந்துட்டு இந்த பாக்ஸிங் மேட்ச்சில் இவங்களுக்கு வந்துட்டு கொண்டுட்ருக்காங்கல்ல அந்த ரஷ்யன், அவனும் வந்துட்டு இதில் வந்துட்டு இன்வால்வ் ஆகியிருக்கான், இதுக்கான எவிடன்ஸ் வந்துட்டு யார்கிட்டையும் இல்லை, இதில் நிறையா ஃபாரினர்ஸ்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, ஸோ வந்துட்டு நம்ம அகாடமியில் இருந்துட்டு நீங்களாம் போயிட்டு அதை தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். சார் நாங்கள் எப்படி போக முடியும், எது எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு, போலீஸால் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, நீங்கள் வந்துட்டு சோல்ஜர், எவிடன்ஸை தரக்கூடாது, நாங்கள் ஆர்டர் கொடுத்தா நீங்கள் அதை வந்துட்டு ஃபில் பண்ணணும், அதுதான் உங்களோட வேலை, கன்லாம் இருக்கும்ல அப்படின்னு வந்துட்டு சொல்லுவார். அதுக்கப்புறமேட்டு சார் இந்த மிஷனை எங்களை வந்துட்டு கண்டிப்பாக செய்யணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு, ஆ ஆமாம் நீங்கள் செஞ்சாகணும், இந்த மிஷினில் வந்துட்டு என்ன இதுனா இதுக்கு வந்துட்டு நாங்கள் எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ண மாட்டோம், நீங்கள் தான் இதை வந்துட்டு இது பண்ணணும், நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஆர்மிக்குள்ளேயே வந்துட்டு வர முடியாத மாதிரிட்டு ஆகிடும் அப்படின்லாம் சொல்லுவார். அது இல்லாமல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவார். இந்த இது வந்துட்டு நீங்கள் எதாவது தப்பு பண்ணாலும் இதுக்கு வந்துட்டு ஆர்மி வந்துட்டு பொறுப்பேற்றுக்காகுது, இதில் வந்துட்டு எங்களை வந்துட்டு நீங்கள் எந்த விஷயத்துலையும் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன இதை நாங்கள் பண்ணி ஆகணும்னு நீங்கள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்களா, என்ன கம்பல் பண்ணுறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே, ஆ ஆமாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும், நான் வந்துட்டு இதில் அப்பப்போ உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவும் எதுவும் இது பண்ணாமல் அப்படிங்கிறது நம்ம குட்டிட்டு லைட்டாக செஞ்சுனோம். ஆ ஓகே நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லுவீங்க, நான் வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பெரிய வசனம்லாம் பேசுகிற மாதிரி பேசுவார். அதுக்கு வந்துட்டு இது கொடுத்துருக்கோம்ல அந்த லெட்டரில், அதில் இருக்க நேம்லாம் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க, உங்களோட திங்கிங் தான், நீங்கள் என்ன இது பண்ணுறீங்க அப்படி நீங்கள் போகலின்னா அடுத்த நாள் காலையில் உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் வந்துட்டு லெட்டர் போயிடும், நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார். பேரண்ட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சால் ஐயோ பெரிய விஷயம் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க என்ன பண்ணுவாங்க, சரி சரி நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போவாங்க. இவன் பண்ணோன்னே சரி அப்போ நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஞ்சினு போவான். இங்கே சுஷாந்த் பண்ண நம்ம ஹீரோயின் பண்ணோன்னே லியஞ்சன் அப்படின்னு ஷாங் போவான். என்னடா இது அப்படின்ட்டு எதுவுமே தெரியாமல் ஜிஞ்சின் ஃப்ரெண்டும் போவான். நம்ம ஹீரோ தான் எப்பவுமே ஃபைனலாக ஜோய் வந்தால தாங்க முடியலையே அப்படிங்கிற மாதிரிட்டு இங்கே சாரை மனசில் நினச்சிட்டே வந்துட்டு போவார். அதுக்கப்புறமேட்டு இங்கே நம்ம குட்டிட்டான் மட்டும் ஏன் நீ போகலையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு சார் நான் அவங்க வேற கேங்கு நான் வேற கேங்கு எங்களுக்கெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு, நீ திருடிட்டு வந்தது தானே இது பண்ணிட்டு அசிங்கமாக உள்ளே உட்காந்துட்டு இருக்க, இதில் போகிறதுக்கு போதுனுக்கு உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். சார் அவங்களோட நீ எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க கீயை போட்டு நீ போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறமேட்டு இவனும் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல் ஐயோ அப்படின்போது கேட் விட்டு வெளியே சாத்திட்டு வாங்க, சார் உங்களுக்கு ஏதோ ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது கூட வாங்கி தரேன், தயவு செஞ்சு என்னை இவனுங்களோட அனுப்பாதீங்க, கெஞ்சி கூட கேட்குறேன் அப்படின்னு குட்டிட்டான்னு வந்துட்டு சொல்லிருப்பான். இங்கே வரிசையாக எல்லோரும் வெளியே உட்காந்துருப்பாங்க, ஏன்னா வேன் வரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு இவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து போட்டு டே இங்கே பாரு எந்த ஒரு இது இல்லாமல் அனுப்பிச்சி விட்றாங்க, என்னால் முடியல கண்ணில் இருந்தால் கூட பரவாயில்ல இதை ஹேண்டில் பண்ணுற மாதிரிட்டு இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டுருப்பாங்க. வெப்பன்ஸ் தானே அதை பற்றியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி அந்த நேமை கூட பார்க்கலாம் யார் யார் அப்படின்னு கேட்கும்போதுட்டு ஷாங் வந்துட்டு அந்த வில்லனுங்க அந்த ஃபாரினர்ஸ் நேம்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இருக்கும் அந்த நேம்லாம் வந்துட்டு சுஷாண்ட்டை வந்துட்டு கொடுப்பான். கொடுத்தோன்னே ஒன்னொன்னா பார்த்தோன்னா இங்கே கூட இங்கே கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொருத்தராக வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதோ இந்த இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கு, மூணே நாளில் முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, எப்பறா முடிக்கிறது, நாமளா ஏதோ பீப்புள்ஸ் மாதிரி உள்ளே போயிட்டு ஏதோ பார்த்தாதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பார்க்கும்போதுட்டு நம்ம குட்டிட்டானு வந்துட்டு பின்னாடி நின்றுட்டு இருப்பான். ஹே என்ன இங்கே நின்றுட்டு இருக்க, ஏன் எங்களோட நீ வரப்போறியா அப்படின்னு வந்து கேட்டேன். ஆ போய் தானே ஆகணும், எனக்கு கொஞ்சம் பயம், அப்படியே வந்தால் உன்னைக்கு சாவடிச்சிருவேனான் தான் அப்படின்னு சொல்லும்போதுட்டு எல்லாரும் திரும்பி வந்து மறைப்பாங்க. உடனே ஐயோ தெரியாம வாயை விட்டுட்டோம் போலையே அப்படின்ற ரியாக்ஷனில் குட்டிட்டான்னு போவான். அதேமாரி பீப்புள்ஸ் மாதிரி கெட்டப்லாம் போட்டு நாட்டு மக்கள் மாதிரி உள்ளே போயிட்டு இது பண்ணுவாங்களே அந்த மாதிரி போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க, யார் யார் என்னென்ன அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒவ்வொருத்தரை பற்றி வந்துட்டு அந்த நாளில் தேடி கண்டுபிடிக்க இவன் சொல்லுவான். இவன் தான் வந்துட்டு நிறையா கன்ஸு வெப்பன்ஸ் அதெல்லாமே வந்துட்டு மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக 40% வந்து ப்ரொடக்ட் பண்ணிட்டு இது இருக்கான் இல்லீகலான்னு சொல்லுவான். அதேமாதிரி ஷாங்கும் வந்துட்டு ஒருத்தனை வந்து தேடி போயிருப்பான்.
தேடி போயிட்டு அவனை பத்தி டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன அப்படி சொல்லுவான். நம்ம குட்டிடான் வந்துட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்களா அந்த வில்லனுங்கெல்லாம், அந்த மாதிரிட்டு போயிட்டு இது பண்ணிட்டு இருப்பாரு, அப்படி மாசம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லாம் நல்லா கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம குட்டிடான் மட்டும் என்ன பண்ணுவானா, ஐயோ இவனுங்களுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரிட்டு அப்படியே உட்காந்து கதை கேட்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி தூங்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு என்னென்ன பிளான் எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது குட்டிடான் வந்து தூங்கிட்டு இருப்பான். கரெக்டாக ஜிஞ்சின் ஃப்ரெண்ட் வந்து டேய் அப்படின்னு இது பண்ண, ஐயோ இவனாம் பண்ண நடத்திட்டு இருக்கலாம், ஐயோ போச்சுடா தூங்கினா அவ்வளோதான் அப்படின்ட்டு அப்படியே எழுந்திரிச்சிருவான். ஏ சுஷா நீ எதுவும் பேசாமல் இருக்க, நீ எதனா சொல்லு அப்படின்னு வந்துட்டு சொல்லும்போதுட்டு சுஷானா அவன்கிட்ட இருக்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு சொல்லுவான், நமக்கு இன்றைக்கி சர்ச் பண்ணது ஒரு நாள், இன்னும் ரெண்டே நாள் தான் டைம் இருக்குது, இப்படியே இருந்துட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்துட்டு இப்போ ஆக்ஷனில் இறங்கினா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். ஆ ஓகே, ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, நம்மள்கிட்ட தான் எந்த ஒரு வெப்பன்ஸும் இல்லை, அதனால் வந்து நம்ம எப்படி அவங்கள தாக்குறது அப்படின்னு சொல்லுவேன், நீங்கள் இதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரூம் கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்க கன்ஸ் எல்லாத்தையும் வந்து காமிப்பான். இங்கே போடுறா இவ்வளோ கன்ஸ் வச்சுருக்க சுஷான் அப்படின்னு கேட்டேன். இது வந்துட்டு என்னோடய ஹாபி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். நமக்கு இவன் வந்து கமாண்டே இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா அப்படின்னு வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்லுவான். அதுக்கிற வேண்டி ஹீரோலாம் எதுவும் பேசாமல் இருப்பாங்க. இங்கே அதான் வெப்பன்ஸ்லாம் இருக்குல்ல, அப்புறம் என்ன நமக்குலாம் எந்த ஒரு டேஞ்சரும் இல்லை, வாங்க டைரெக்டாக ஆக்ஷனில் இறங்கலாம், என்ன சும்மா யோசிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாங் சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவார், இங்கே ஹோட்டல் பார்த்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரிட்டுலாம் நிறையா இருக்குது, நம்ம இந்த மாதிரிட்டு கன்ஸ் அந்த மாதிரிலாம் தூக்கிட்டு போகும்போது எவ்வளோ செக்யூரிட்டி தெரியுமா இருப்பாங்க அவன் பின்னாடி, வில்லானா என்ன சும்மா நினச்சிட்டு இருக்கீங்களா, நம்மளை கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கப்புறமே நம்மளால் வாழவே முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க தெரியும்ல அப்படின்னு. டேய் ஜிஞ்சின்னு சொல்லுவான், பக்கத்தில் ஒரு தேட்டர் இருக்குது அங்கே வந்துட்டு ரோப் மாதிரி கட்டி உள்ளே போயிட்டா என்ன அப்படின்னு கேட்கும்போது, இது என்னமோ ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல, பில்டிங் டு பில்டிங் போகணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன், அப்படி போகும்போதுட்டு அவனாவது கன் ஷாட் பண்ணிட்டு நம்மளை அந்த இதில் வந்துட்டு கொண்டுட்டானா என்ன பண்ணுவேன், அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவார். அதுக்கப்புறமேட்டு ரொம்ப எல்லோரும் யோசிப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அங்கே இருக்க ஹோட்டலோட ப்ளூ பிரிண்ட்டு பக்கத்தில் என்னென்ன பில்டிங் இருக்குது அது எல்லாத்தையும் வந்துட்டு வச்சுட்டு நம்ம ஹீரோவும் தான் வந்துட்டு எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுற மாதிரி சொல்லிருப்பாரு. இங்கே இத்தனை ரூம் இருக்குது, இங்கே தான் இவங்க இவங்க வந்துட்டு ஸ்டே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம இந்தந்த மாதிரிலாம் பண்ணோம்னா அவனை வந்துட்டு கொல்றதுக்கான வழி வந்துட்டு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரிட்டு ஹீரோ சொல்ல சொல்ல ஆக்ஷனில் இறங்குற மாதிரி ஒவ்வொரு சீனாக வந்துட்டு அவனுக்கு உள்ளே போகிற சீன் அந்த மாதிரிட்டு காட்டிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோ வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு கெட்டப் போட்டு ஒன்று உள்ளே போவார். அந்த கெட்டப் பார்த்தா செம காமெடியாக இருக்கும்மா, இங்கே டைட்டானிக் ஹீரோ மாதிரி இருந்த நம்ம ஹீரோவை இப்படி பல்பு மாட்டு ஆக்கிட்டாங்க, சமையதாயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு என்னென்னா அந்த வில்லனோட ரூமுக்கு கீழே இருக்கும்ல அங்கே தான் வந்துட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி ரூம் வாங்கியிருப்பாங்க. இங்கே ஏதோ பாம் அந்த மாதிரிலாம் நிறைய கொண்டு வந்துட்டு செட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு காமிப்பாங்க. இவன் வந்து பாத் டேப்ட்ட வந்துட்டு ஷேவ் பண்ணிருப்பான். இப்போ நம்ம சாங் வந்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆவான், ஏன்னா அப்போ தானே இவங்க மேலே டவுட் வராது, அதனால் இவனுக்கு வந்துட்டு இந்த நியூஸ்லாம் கேட்டோன்னே ஐயோ அப்படின்னு சொல்கிற மாதிரிட்டு இவன் வந்துட்டு எமர்ஜென்சி அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். அதனால் கிளம்பி போகும்போதுட்டு கரெக்டாக நம்ம ஹீரோயினி அங்கே இருக்க பிளேட்ஸ் எடுத்துருந்து அப்படியே தெரியாத மாதிரி கொட்டுற மாதிரி மூஞ்சில் ஷர்ட்டில் எல்லாம் கொடுத்து சாரி சார் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்க மேனேஜர் வந்துட்டு சார் சாரி இப்போ தான் இவங்க புதுசாக ஜாயின் பண்ணாங்க சாரி சாரின்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோயினி பார்ப்பாங்க. இதோட வந்துட்டு இந்த எபிசோட் முடிஞ்சிடும். அடுத்து நெக்ஸ்ட் எபிசோடு